கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பாகம் நீதி மொழிகளின் புஸ்தகம் 3:25-26 சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கழிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். பிரியமானவர்களே, என்ன அருமையான ஒரு வசனம் பிரியமானவர்களே. சடுதியான திகில் துஷ்டர்களின் பால் கடிப்பு வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சடுதியான திகில் வருகிறது என்பதாக பார்க்கிறோம். சடுதியான ஒரு திகில், சடுதியான ஒரு வேதனை, சடுதியான ஒரு பிரச்சனை, எதிர்பார்க்காத நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனை வருகிறது, சாவு வருகிறது, ஆக்சிடென்ட் ஆகிறது, ஹார்ட் அட்டாக் வருகிறது, எத்தனையோ திகில் வருகிறது. எதிர்பாராமல் கடன் பிரச்சனையினாலே துன்பப்படும்போது கடனாளிகள் வந்து வீட்டை சூழ்ந்து கொள்கிறார்கள், பேங்க் காரன் வந்து வீட்டை சூழ்ந்து கொள்கிறான். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத திகில் நம்மை ஆட்கொள்கிறது. எதிர்பாராத நேரத்தில் எதிராளிகளிடமிருந்து நமக்கு ஏதோ பயங்கர பிரச்சனை வருகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிற காரியம் என்ன? சடுதியான திகில் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் என்பதாக பார்க்கிறோம். நீ பயப்பட வேண்டாம் என்பதாக ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதோடு மாத்திரமல்ல, துஷ்டர்களின் பால் கழிப்பும் சடுதியானதிகளும் துஷ்டர்களின் பால் கழிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். துஷ்டர்களின் பால் கழிப்பு, அது என்ன துஷ்டர்களின் பால் கழிப்பு? பிரியமானவர்கள், நம்மை சுற்றிலுள்ளோ நம்மேல் பொறாமை கொள்ளுகிறவர்கள், நம்மை பொறாமை கொள்ளுகிறதான நம்முடைய நண்பர்கள், நம்மீது பொறாமை கொள்ளுகிறதான நம்முடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள், பிரியமானவர்களே, அவர்களுடைய பால் கடிப்பு, துஷ்டர்களின் பால் கடிப்பு, கொஞ்சம் பணத்தை கொடுத்து விட்டு அதன் மீது அதிகமான பணத்தை கேட்டு வந்த ஒரு துஷ்டனைப் போல எத்தனையோ துஷ்டர்கள் நம் மீது பால் கடிப்பு செய்கிறார்கள். ரோட்டிலே நடந்து போகும்போது துஷ்டர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பெண்கள் போகும்போது அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கச் செயினை அறுத்து செல்கிறார்கள். பிரியமானவர்களே, அதே போல இரவிலே துஷ்டர்கள் வீட்டிற்குள் நுழைந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கிறதான நம்முடைய பணத்தையெல்லாம், நம்முடைய பொருட்களை எல்லாம் அவர்கள் அள்ளி கொண்டு போய் விடுகிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே துஷ்டர்களின் பால் கழிப்பு என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சடுதியான திகிலும், அதாவது எதிர்பாராத நேரத்திலே வரக்கூடிய பயங்கரமான துன்பமும் துக்கமும், துஷ்டர்களின் கெட்ட மனிதர்களின் பால் கழிப்பும் வரும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறது என்ன? நீ அஞ்ச வேண்டாம் என் மகனே, என் மகளே, நீ அஞ்ச வேண்டாம். எதிர்பாராமல் இவ்வளவு பணம் கட்ட வேண்டும் பேங்கிற்கு என்று உனக்கு செய்தி வருகிறதா? அல்லது எதிர்பாராமல் உங்கள் உன்னுடைய கடன்காரர்கள் வந்து உன்னை வீட்டுக்கு முன்பாக நின்று சத்தமிட்டு அவமானப்படுத்துகிறார்களா? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, நீ அஞ்ச வேண்டாம் என்று இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார் பிரியமானவர்களே. அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார். உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார். ஏனென்றால் அவரே, கர்த்தரே உன் நம்பிக்கையாயிருக்கிறார். கர்த்தரை நீ நம்பி அவரையே
உன் நம்பிக்கையாக நீ கொண்டிருக்கும் போது, பிரியமான என் சகோதரனே சகோதரியே, உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு அவர் காப்பார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது நம்முடைய எத்தனையோ காரியங்களிலே, எத்தனையோ எதிர்பாராத சிக்கல்களிலே, பிரச்சனைகளிலே, வேதனைகளிலே நம்முடைய கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காத்து வந்திருக்கிறார். இனி மேலும் அவர் அவ்விதமாகவே சிக்கி கொள்ளாதபடிக்கு நம்முடைய கால் எதிர்பாராத பிரச்சனையிலேயோ, எதிர்பாராத வேதனைகளிலேயோ, எதிர்பாராத துன்பத்திலேயோ நம்முடைய கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவதாக சொல்கிறார். கர்த்தர் நம்மை காப்பாற்றப் போவதாக இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். பிரியமான என் சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே நீ எப்படிப்பட்ட ஒரு திகிலிலே, சடுதியான திகிலிலே நீ இருக்கிறாய்? நீ எப்படிப்பட்டதான ஒரு துஷ்டர்களின் பால் கடிப்பிலே நீ இருக்கிறாய்? கர்த்தரே உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு உன்னை காப்பதாக சொல்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே எந்த காரியத்தினாலே உன் கால் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையிலே இருக்கிறது, ஆண்டவர் உன்னை காத்து கொள்வார். சடுதியான திகிலிருந்தும் துஷ்டர்களின் பால் கழிப்பிலிருந்தும் உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காத்து கொள்வதாக அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவரை நீ எந்த அளவிலே நேசிக்கிறாய்? மட்டுமாக உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியை காட்டி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கரம் பிடித்து காலை முதல் மாலை வரை இரவிலே உன்னை வழிநடத்துகிற தேவன், உன் குடும்பத்தை வழிநடத்துகிற தேவன், உன் குழந்தைகளை வழிநடத்துகிற ஆண்டவர் இந்த நாளிலே உனக்கு இப்படிப்பட்ட வாக்கை கொடுக்கிறார். உன்னுடைய உள்ளத்திலே எவ்வளவு தூரம் நீ அவரை நேசிக்கிறாய், உன் உள்ளத்திலே எவ்வளவு இடத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறாய், எந்த அளவு நீ அவரை நேசிக்கிறாய், அவர் உன்னை நேசிப்பது போல நீ அவரை நேசிப்பாயா? ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்தங்களை நீ சுதந்திரத்து கொண்டு தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களுடைய அன்பின் ராஜாவே, கடவுளே, தேவனே, இந்த நாளுக்காக, நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே எங்களை பார்த்து கூறுகிறீர், சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கழிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் என்று தைரியம் கொடுக்கிறீர். அதோடு மாத்திரமல்ல, உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு நான் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய நிழலிலே நாங்கள் தங்கியிருக்கிறோம். நீர் எங்களை இம்மட்டும் நடத்தின தேவன், இனிமேலும் நடத்தப் போவதாக வாக்கு கொடுக்கிறீர். என்னையும் எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் நீர் காத்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமேன். அந்த ஆண்டவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004, என்னுடைய இமெயில் ஐடி Rev.Jayasingh@yahoo.com, Rev.Jayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.